எட்டு கண்ணு விட்டெறியும் ஏஞ்சிம வந்து நின்னா பத்து பட்டி நாட்டுக்குந்தா பகல வந்தா ஏஞ்சிம மாறிச்சது போதும். ஏம்மா பந்தல் புடிங்க போட்டு வாங்கப்பா, லேஞ்சி கட்ட நேரம் ஆச்சு. நாட்டார்களுக்கு உள்ள வெத்திலை எல்லாம் எடுத்தாந்து வைங்க. ஏப்பா லேஞ்சி கொண்டாட முறக்கறவளா வந்துட்டாளா? ஏப்பா கிழ சொல்லி விட்டா கிழத்துக்கு வரல, இப்ப லேஞ்சி வருமா என்னங்கிறது சந்தேகமா இருக்குப்பா. தெரியலாம்ளா, நீங்களே சொல்லுங்க. என்ன பெரியம்பளார குடும்பத்துக்கே இந்த கதினா? நாட்டார் என்ன பண்றது, நாட்டுல என்ன முடிவு பண்றிய? ஆகாதவங்களுக்கு நாட்டுல இருந்து வெட்டதான் வழக்கம், நாட்டுல இருந்து கொண்டு வர சொல்லுங்க. லேஞ்சி கட்ட நேரம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் எந்திரிச்சு நாட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க. மாமாவுக்கு லேஞ்சி கட்டுவ, அதனாலதான் தாத்தாவோட பல்ல வெட்டு துண்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல காரியம் பண்ணடி, நான் சத்தி இப்பவும் சொல்றேன், தாத்தாதான் வேணும்டா, என் கூடப்பா. இல்ல உங்க அப்பா தான் முக்கியம் தான், போயிடு. அம்மா நான் உன் கூடயே வர்றேன். நாட்டார் மரியாதை கொடுக்கலாமா? கொடுங்க. பிரநாட்டார், பிரநாட்டார், பிரநாட்டார். மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிவெட்டி கிராமத்தார், கட்டாணிவெட்டி கிராமத்தார், கட்டாணிவெட்டி கிராமத்தார். மாம்படி கிராமத்தார், மாம்படி கிராமத்தார், மாம்படி கிராமத்தார். மல்லாவட்டை கிராமத்தார், மல்லாவட்டை கிராமத்தார், மல்லாவட்டை கிராமத்தார். நாமனூர் கிராமத்தார், நாமனூர் கிராமத்தார், நாமனூர் கிராமத்தார். ஏரியூர் கிராமத்தார், ஏரியூர் கிராமத்தார், ஏரியூர் கிராமத்தார். அழகமாநகரி கிராமத்தார், அழகமாநகரி கிராமத்தார், அழகமாநகரி கிராமத்தார். ஜெயங்கொண்ட நிலை கிராமத்தார், ஜெயங்கொண்ட நிலை கிராமத்தார், ஜெயங்கொண்ட நிலை கிராமத்தார். வடவன்பட்டி கிராமத்தார், வடவன்பட்டி கிராமத்தார், வடவன்பட்டி கிராமத்தார். வடக்கு வட்டம், வடக்கு வட்டம், வடக்கு வட்டம். தெற்கு வட்டம், தெற்கு வட்டம், தெற்கு வட்டம். பிறக்க போறது ஒரே வாட்டிதான், இன்னொரு வாட்டி பிறக்க போறதில்ல. ஆத்தாளும் அப்பனும் செத்ததை நீ சொல்லி விட்டுருக்க, அது இந்த அக்களுக்கு தெரியாம போச்சு. அத சொன்னா நீ நம்ப மாட்ட, அது அந்த வானத்துக்கும் அங்க வீசுற காத்துக்கும் தாயா தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு. அக்கா லேஞ்சு கொண்டு வருவான்னு அரை நாழி பொறுத்திருக்க கூடாதாயா? என்ன பெத்த அப்பூதா, உங்க வயத்துல நான் வந்து பிறந்ததுனால தானே நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் வாக்கப்பட்டு போனேன். இந்த சமையல எனக்கு என்ன நியாயம் சொல்ல யாருமே ஆள் இல்லையா? என்ன பெத்த சீமா இருந்திருந்தா எனக்கு என்ன நியாயம் பேசி இருப்பாரு? புகுந்த வீடு சொந்தம் இல்ல, பிறந்த வீடுதான் சொந்தன்னு அக்கா தாலிய கூட அவுத்து போட்டு வந்துட்டயா? இதுக்கெல்லாம் காரணம்
பண்ற யார் தெரியுமா? உன் புருஷன் தான். நீ என்ன வேணா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். என் புருஷன் சொத்துக்கு ஆசைப்பட்டிருப்ப, சொகத்துக்கும் ஆசைப்பட்டிருப்ப, ஆனா கொலை செய்யற அளவுக்கு அவன் பாதகம் இல்லையா? பாதகம் இல்ல. என்ன நம்புங்க ஐயா, நம்புங்க. உன் புருஷன் தான் கொண்டாங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு. மூணு நாள் காரியம் முடியணும் முடியா காத்துக்கிட்டு இருக்கேன். மூணாம் நாள் காரியம் முடிஞ்ச மறுநிமிஷமே உன் புருஷன் தலை இந்த மண்ணில் உருளனா போயிரு. அக்கா வரவே வேணான்னு போயிரு. இருமாப்பு பிடிச்ச முண்டைய ஆத்தால எந்த அலங்கோலம் பண்ணிட்டு போயிருக்காளுங்க பாத்தியா? ஐயோ, நம்ம குடும்பத்தை கெடுக்காம கெடுத்துட்டு போயிட்டாளே உன் பொண்டாட்டி. நீ அஞ்சு மாகாணத்துக்கு 22 கிராமத்துக்கு அம்பலமா இருக்கேன்னு கூட நினைக்காம தாலியை கட்டி நாய் கழுத்துல போட்டுட்டு போயிட்டாடா உன் பொண்டாட்டி. அவளுக்கு நெஞ்சத்தத்தை பாத்தியா? ஏன் மருதே, நீ உங்க அப்பனுக்கு தான் பிறந்தது உண்மையா இருந்தா வெள்ளக்கோழி கூவுறதுக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டி அவளை அவமானப்படுத்திருந்தா?